السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தி எண் 79. ஈமானின் இன்பம். இந்த தகவலை செய்தனா அபு ராஃபி ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் அடிப்படை செய்தி கன்சுல் உம்மால், தாரீஹு திமஷ்க், தஃப்சீர் இப்னு கதீர் என்பன போன்ற கிரந்தங்களில் இடம் பெற்றிருக்கிறது. அமீருல் மோமினீன் சையதனா உமர் இபுல் ஹத்தாப் ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் ரோமர்களினுடைய அட்டகாசங்களை அடக்குவதற்கு ஒரு படையை அனுப்பினார்கள். அப்படையில் சஹாபிகள், தாபியன்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பேர் இடம்பெற்றிருந்தனர். அந்த படையில் சில முஸ்லீம்கள் ரோமர்களால் கைது செய்யப்பட்டு அரசர் ஹிரக்கலுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட பொழுது அதில் ஒரு கைதியினுடைய தோற்றமும் ஆஜானுபாகுவான அந்த அழகும் அவரை ஈர்த்தது. இவர் யார்? அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி. அவர்களை தனியாக அழைத்து மன்னர் சொன்னார், நீ தனசரா கிறிஸ்தவராக மாறிவிடு. அப்படி மாறினால் இந்த ஊரில், இந்த ஆட்சியில் உனக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை நான் வழங்குவேன். செய்தனா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை மிக எளிதாக புறந்தள்ளினார்கள். அரசர் சொன்னார், இன்னொன்றை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கிறிஸ்தவராக மாறினால் எனது மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து தருகிறேன். அதையும் அவர் புறந்தள்ளினார்கள். மீண்டும் சொன்னார், நீ கிறிஸ்தவராக மாறினால் இந்த ஆட்சியில் பாதியை உனக்கு தருகிறேன். அதையும் புறந்தள்ள ஆச்சரியப்பட்டு போனார். கடைசியாக சொன்னார், எனது மகளையும் உனக்கு திருமணம் முடித்து தந்து இந்த ஆட்சியில் பாதியையும் உனக்கு நான் வழங்குகிறேன் என்று சொன்ன பொழுது, லவ் அஅதைதனி ஜமீ அம்மா தம்லிக் வ ஜமீ அம்மா மலக்கத்துஹுல் அரப் அலா அன் அர்ஜி அன் தீனி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம தர்ஃபத் அயின் மா ஃபஅல்து. மன்னரே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், பாதி ஆட்சி அல்ல, முழு ஆட்சியும் அல்ல, அரபுகள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய அத்துணை ஆட்சியையும் என்னிடத்தில் தந்த பொழுதிலும் நான் முழுவதுமாக கூட அல்ல, ஒரு நொடிக்கொழுது கூட என் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு நான் வெளிவர மாட்டேன் என்று குறிப்பிட்ட பொழுது ஆச்சரியப்பட்டு போய்விட்டார். இப்படி அந்த ஈமானில் இன்பமா? இப்படி அந்த ஈமானில் உறுதியா? நபி தோழர்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நிதர்சனமாக நான் காணுகிறேன். ஆனாலும் இவரை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வீரரிடத்தில் ஒப்படைத்து ஒரு சிலுவையில் இவரை கட்டி வையுங்கள். கட்டி வைத்து அவருக்கு மேலால் ஈட்டி எறிவது போன்று நீங்கள் எரிய வேண்டும். ஆனால் கைகளுக்கும் கால்களுக்கும் பக்கத்திலே இருக்கக்கூடிய மரத்திலே போய், அந்த சிலுவையிலே போய் இதை அறைய வேண்டும். அப்படி ஒரு பயமுறுத்துங்கள் என்றார். அப்படியும் நடந்தது. ஆனால் எந்த அச்ச உணர்வும் இல்லாமல் மிக சர்வசாதாரணமாக இருப்பதை பார்த்து மன்னர் அதிர்ந்து போய்விட்டார். இன்னொரு வழியையும் கையாண்டார். ஒரு பெரிய செம்பு சட்டி கொண்டு வரப்பட்டு அதிலே தண்ணீரை கொதிக்க வைக்கப்பட்டு, இதிலே உன்னை தூக்கி போட்டு விடுவேன் என்று எச்சரிக்கை செய்தார். அப்போதும் அமைதியாக இருந்தார்கள். வேறு இரண்டு முஸ்லிம் கைதிகள் கொண்டு வரப்பட்டு அந்த கொதிக்கும் நீரில் தூக்கி போடப்பட்டார்கள். அவர்களுடைய உடல்கள், சதை துண்டுகள், எலும்புகள் தனித்தனியாக பீந்து இரத்தங்கள் கட்டியாக அப்படி தண்ணீரில் மிதக்க ஆரம்பித்தது. இப்போது அடுத்து நீதான் உன்னை நான் தூக்கி போடப்போகிறேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. பயந்து விட்டார்.
இப்போதாவது புரிந்து கொள்கிறாயா என்று கேட்ட பொழுது, மன்னரே, நான் பயந்து அழவில்லை. வல்ல அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியமான இந்த மார்க்கத்தை கண்மணி நாயகத்தின் மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு ஒரே ஒரு உயிர்தானே இருக்கிறது. என் உடலில் எத்தனை முடிகள் மயிர்கள் இருக்கிறதோ தலையில், அத்துணை முடிகள் அளவிற்கு எனக்கு உயிர் இருந்தால் அத்தனை உயிர்களையும் நான் அல்லாவுக்கு தருவேனே, அப்படி ஒரு வாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று அழுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு மன்னர் சொன்னார், அப்துல்லா, இதற்கு பிறகு நான் உன்னை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் புரிந்து கொண்டேன். நான் உன்னை விடுதலை செய்கிறேன். ஆனால் ஒரு தூய வீரன், வலிமையான எண்ணம் கொண்டவன், தன்னுடைய கொள்கையிலே மலையாக குன்றாக நின்றவன், அவனினுடைய இதழிலிருந்து என் தலையில் ஒரு முத்தத்தை நான் பெற வேண்டும். என் தலையை நீ முத்துகிறாயா? அப்படி ஒரு மரியாதை எனக்கு கிடைத்தால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன். அப்துல்லா சொன்னார்கள், என்னை மாத்திரமா? நீ கைது செய்து வைத்திருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களையுமா? எல்லா முஸ்லீம்களையும் விடுதலை செய்கிறேன். பரவாயில்லை, அதுவுல்லா, இவன் அல்லாவின் எதிரிதான், ஆனாலும் முஸ்லீம்களுடைய உயிர் இதன் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது என்று எண்ணி அவர்கள் அவன் தலையில் முத்தமிட்டார்கள். அத்துணை பேரும் விடுதலையானார்கள். செய்தன உமர் ரதியல்லாஹு தாலான் அவர்களிடத்தில் வந்தார்கள். நான் செய்தது பிழையா சரியா என்று எனக்கு தெரியவில்லை அமீர் மோமினியின் என்று சொன்ன பொழுது, நீங்கள் மிகச்சரியானதை செய்திருக்கிறீர்கள். இப்போது ஹக்குன் ஆலா குல்லி முஸ்லிமின் ஐயு கப்பிலர் அஸ் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா. அங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார்கள் அமீர் மோமினின், எல்லோரும் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவினுடைய தலையை முத்துவது இப்போது கடமையாகிவிட்டது. வான அப்தாவ், நான் ஆரம்பித்து வைக்கிறேன் என்று எழுந்து வந்து அவர்கள் முதலாவதாக செய்தன அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் தலையை முத்தினார்கள். அருமையானவர்களே, என்று பார்க்கிறோம், வசதிகள் வாய்ப்புகளுக்காக, பதவிகளுக்காக, பவிசுகளுக்காக ஈமானை விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை மக்கள். எந்த நிலையிலும் அசையா உறுதியாக மலையாக நின்றவர்கள்தான் மாணபியின் மாண்பான தோழர்கள். நாமும் அவர்களை நேசித்து அந்த உறுதியோடு நின்று வாழ்வோமாக. இறைவனின் அருளையும் நெருக்கத்தையும் பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.